ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஹல்வா. பொதுவாக பீட்ரூட் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும்னு நினச்சா அந்த டைமில் பீட்ரூட் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு கடாயில் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக திராட்சை போட்டு ரெண்டுமே நல்லா வறுத்தோன்னு சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பீட்ரூட் வதக்கிற ப்ராசஸ், பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும், அதை ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 50% நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து பால் ஊற்றிட்டு பீட்ரூட் வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கோவா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அன்ஸ்வீட்டன் கோவா இல்லைன்னா கடையில் விற்கிற ஸ்வீட் பால் கோவா இருக்குல்ல, அதை கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும் போது சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கோவா சேர்க்கும் போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ ஓரளவுக்கு பால்லாம் வத்திருச்சு. இந்த டைமில் நான் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நிறைய தேவையில்லை, ஆல்ரெடி பீட்ரூட்டில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஹல்வாவோ கேசரியோ எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் லாஸ்ட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது கூட 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட் பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் வரைக்கும் இந்த பீட்ரூட் இப்படி முழுசாகவே தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். ஹல்வா பதத்துக்கு வந்தோன்னே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், பீட்ரூட் ஹல்வா ரெடி. இந்த டேஸ்டியான பீட்ரூட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.